அவங்க குகைக்குள்ள வந்ததும் ஒரு அசரீரி அவங்களுக்கு கேக்குது. கடைசியில நீ உன் நோக்கத்தை நிறைவேற்றிட்ட மயூரி. அடுத்த நிமிஷமே அவன் கண்ணு முன்னாலேயே அஞ்சலி ஒரு மயில் உருவத்துக்கு மாறிடுறா. இனி அடுத்து இதெல்லாம் என்ன அஞ்சலி? அஞ்சலியா? யார் அஞ்சலி? மயூரி இப்படி சொல்லிட்டு சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அப்ப ஒரு புது நபர் குகைக்குள்ள அங்க மயூரிய தேடி வந்தான். மயூரி, நான் நினைச்சதை விட ரொம்ப அழகா திறமையா இந்த வேலைய முடிச்சிட்டியே. ரொம்ப நன்றி குருதேவா. ஏங்க, இங்க என்னங்க நடக்குது? நீங்களாம் யாரு? எதுக்காக இந்த குகைக்குள்ள என்ன கூட்டு வந்தீங்க? அப்போ அவனோட கண்ணு முன்னாலேயே அங்க வந்த நபர் ஒரு ஆந்தையா மாறிட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் மனுஷ உருவத்துக்கே வந்து, என்னோட பேரு கௌஷிக். என் பேரை கேட்டு கூட நான் யாருன்னு உனக்கு தெரியலையா? நான் ஒரு ஆந்தை. நான் ஒன்னும் சாதாரண ஆந்தை கிடையாது. ஆந்தைகளுக்கெல்லாம் நான் தான் அரசன். போன ஜென்மத்துல நீயும் உன் நாகினியும் கோகம் மேல நின்னு ஆடிக்கிட்டு இருந்தீங்க. அப்போ நானும் அங்கதான் இருந்தேன். அப்போதான் உங்ககிட்ட நாகமணி இருக்குன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. அன்னையில இருந்து அந்த நாகமணிய எப்படியாவது அடையணுன்றதுக்காக திட்டம் போட்டு ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். நாகமணிய உன்னால எப்பவுமே அடைய முடியாது. நாகமணிய நான் அடைஞ்சே தீருவேன். நீ நாகினிய சந்திக்கிறதுக்கு முன்னாடியே மயூரிய நான் உன் வாழ்க்கையில அனுப்பிட்டேன். மயூரி மட்டும் இல்ல, காளையனும் என்னோட ஆள் தான். உனக்காக தான் நான் அனுப்புனேன். அர்ஜுன் உடனே கோவமா மயூரிய பார்த்து, அஞ்சலி, எதுக்காக இப்படி திட்டம் போட்டு என்னை ஏமாத்தின? நீ என்னையும் என் குடும்பத்தையும் திட்டம் போட்டு ஏமாத்தி இருக்க. ஃப்ராடு. மயூரியும் கௌஷிக்கும் பயங்கரமா சிரிச்சாங்க. நான் ஏமாத்தினா? நீதான் ஏமாத்துக்கார. உன்னை அடையறதுக்கு உன் நாகினி எவ்வளவு கடும் தவம் எல்லாம் செஞ்சான், உனக்கு அது கூட ஞாபகம் இல்லையா? இந்த ஜென்மத்து உறவுக்காக போன ஜென்மத்து காதலியே நீ மறந்துட்ட. கௌஷிக் தன்னோட சக்தியை பயன்படுத்தி அர்ஜுனை தாக்குறான். அதனால அர்ஜுன் மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்போ அர்ஜுன் ஏதோ ஆபத்துல இருக்கிறதா சிவானியால உணர முடியுது. அர்ஜுன் திரும்பவும் எழுந்து கௌஷிக்கோட மோதிரத்துக்காக கௌஷிக்க நெருங்கி வரான். ஆனா கௌஷிக் தன்னோட சக்தியால அர்ஜுனை புடிச்சு ஒரு பாட்டில்குள்ள அடைச்சிடுறான். கௌஷிக் தன்னோட தலைமுடிய கொஞ்சம் பிச்சு தரையில போட்டுடுறான். அதுல இருந்து ஒரு பெரிய நாகம் உருவாகுது. நாகேந்திரா, நீ அர்ஜுனோட வீட்டுக்கு போ. அவன் உருவத்திலேயே போ. யாருக்கும் எப்பவும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அவன் என் கட்டுப்பாட்டுல இருக்கிறது தெரியக்கூடாது. கட்டளப்படியே செய்யறேன் குருதேவா. அதுக்கப்புறம் நாகேந்திரன் அர்ஜுன் வடிவத்துல அவனோட வீட்டுக்கு போனான். சிவானியும் தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு அர்ஜுனோட வீட்டுக்கு போறான். அப்போ அங்க அர்ஜுனும் அஞ்சலியும் நிச்சயதார்த்தத்துக்கு ரெடியா இருக்கிறத அவ பார்த்தா. சிவானிய பார்த்ததும் கருணா அவகிட்ட, நீ யாருமா? இங்க நீ எதுக்காக வந்திருக்க? என் பேரு சிவானி. உங்க வீட்டுல நிச்சயதார்த்தம் நடக்குது, அது கால் தேவைன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக தான் நான் வந்தேன். சரிம்மா, நீ இப்பவே உள்ள போய் உன்னோட வேலைகளை ஆரம்பிக்கலாம். வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும், கவனக்குறைவா இருக்கக்கூடாது. ஓகே ஆண்டி. சிவானி வீட்டு வேலைகளை செஞ்சுக்கிட்டே சரியான சமயமா பார்த்து அர்ஜுனை நெருங்கி வரா. அர்ஜுன், உனக்கும் அஞ்சலிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல? நீ ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆமா, நான் பிரச்சனையில தான் இருக்கேன். நான் உன்னைதான் காதலிக்கிறேங்கிறத இன்னைக்குதான் உணர்ந்தேன். உன் கூட வாழத்தான் விரும்புறேன். நீ என்ன சொல்ற அர்ஜுன்? அதுவும் இப்படி திடீர்னு? நான் உண்மையதான் சொல்றேன். ஆனா சிவானியோட மனசுக்கு அர்ஜுனோட நடத்தையில ஏதோ மாற்றம் இருக்கிறது நல்லா தெரிய வருது. இதுக்கு பின்னால இருக்கிற காரணத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு சிவானி நினைக்கிறா. சிவானி எதுவும் பேசாம அங்க இருந்து அமைதியா கிளம்பிடுறா. அப்போ அஞ்சலி அர்ஜுன் கிட்ட வந்து மெதுவா இப்படி சொல்றா. என்ன, அந்த நாகினி அடையணும்னு ஆசைப்படுறியா? இப்படி அவசரப்பட்டு பேசினா நீ யாரேன்னு அவ கண்டுபிடிச்சிடுவா. இல்ல, என்கிட்ட அற்புதமான சக்தி இருக்கு. அதனால அந்த நாகினியால என்ன கண்டுபிடிக்கவே முடியாது. உண்மையே சொல்லவா, அந்த நாகினி ரொம்ப அழகா இருக்கா. அவ அழக பார்த்தா எவனா இருந்தாலும் மயங்கிடுவான். அவ ரொம்ப வேகமா தாக்குவா, அதனால அவகிட்ட ஜாக்கிரதையாரு. மறுநாள் அர்ஜுனுக்கும் அஞ்சலிக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்போ அவன் தங்கச்சி பீஹு எல்லாரையும் பார்த்து ஒரு விஷயம் சொல்றா. அம்மா, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குதுமா. நாம எல்லாரும் வெளியே வேணா போயிட்டு வரலாமா? இங்க பாரு, இதெல்லாம் நீ சொல்லாமையே அம்மாவுக்கு தெரியும். நாளைக்கே நாம எல்லாரும் பிக்னிக்கு போகலாம்.
எல்லாரும் பிக்னிக்கு போகிறதுக்கு வீட்டில இருந்து கிளம்பி போறாங்க. அர்ஜுன் காரை ஓட்டினான். அப்போ திடீர்னு அவங்களோட கார் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. அர்ஜுன் கீழே குனிஞ்சு பார்த்தான். அப்போ அவங்களோட காரை ஒரு பெரிய நாகம் தூக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அர்ஜுன் தன்னோட கண்களோட நிறத்தை மாத்தி அந்த நாகினிய பாத்துக்கிட்டு இருந்தான். அவனோட மனசுக்குள்ள அதுகிட்ட, என் வழியை விட்டு விலகிடு, இல்லனா உன் உயிர் உனக்கு சொந்தமா இருக்காது. இது குருதேவரோட ஆணை. அர்ஜுன் குடும்பத்தை பயம்படுத்திட்டுவான்னு அவர் தான் சொன்னாரு. சரி சரி, இங்க இருந்து இப்ப நீ கிளம்பு. இது என்னோட கட்டளை. நீ யாரையும் பயமுறுத்த வேண்டிய தேவையே கிடையாது. உடனே அந்த நாகினி அந்த காரை இறக்கிடுது. எல்லாரும் பிக்னிக் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாங்க. அர்ஜுன், அஞ்சலி, பீஹு மூணு பேரும் ஒரு மலையடிவாரத்துக்கு வராங்க. அர்ஜுன் மலைக்கு மேல ஏறி போய்கிட்டே இருந்தான். வந்தவங்க எல்லாரும் அவனை தடுத்து பார்த்தாங்க. ஆனா அவன் எதையுமே கேக்கிறதா இல்ல. அவன் பாட்டுக்கு மேல போய்கிட்டே இருந்தான். அப்போ அவன் நின்ன இடம் ரெண்டா பொழக்குது. அதனால அர்ஜுன் கீழே விழ போனான். தூரத்துல நின்னு இத பார்த்த அர்ஜுனோட அம்மா பயந்துகிட்டே, அர்ஜுன், என் மகனே என்ன இப்படி ஆயிடுச்சு? அப்போ அங்க திடீர்னு சிவானி வந்தா. அவ அர்ஜுனை காப்பாத்திடுறா. எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க. ராத்திரி எல்லாரும் தூங்கும் போது அர்ஜுன் வடிவத்துல இங்க வந்த நாகேந்திரன் சிவானிய பத்தி யோசிச்சு பார்த்தான். இந்த நாகினி ரொம்ப நல்லவ. இன்னைக்கு என் உயிரையே காப்பாத்திருக்கா. இவ எல்லாருக்கும் உதவவே பிறந்தவ. கொஞ்ச நேரம் பொறுத்து மறுபடியும் நாகேந்திரன், இல்ல இல்ல, இது தப்பு. நான் அவளை கொல்ல வந்திருக்கேன். அவளோட காதல் வலையில நான் விழுந்துடக்கூடாது. குருதேவரை என்னால ஏமாத்தவே முடியாது. அடுத்த நாள் காலையில மயூரி டீ போடுறதுக்காக கிச்சனுக்குள்ள வந்தா. ஏன்னா அப்ப வீட்டுல சிவானியும் மயூரியும் மட்டும்தான் இருந்தாங்க. மயூரி கேஸ பத்த வச்சதும் எல்லா இடத்துலயும் தீப்பிடிச்சு எரிஞ்சது. சிவானி மயூரிய அந்த நெருப்புல இருந்து காப்பாத்தி வெளியே கொண்டு வந்தா. நாகேந்திரன் அர்ஜுனோட வடிவத்துல அந்த வீட்டுக்குள்ள வந்தான். மயூரி அவன்கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றான். அப்போ நாகேந்திரன் அவகிட்ட, சிவானி ரொம்ப ரொம்ப நல்லவ. அவ என் உயிரை மட்டும் இல்ல, உன் உயிரையும் காப்பாத்திருக்கா. அதனால நாம இன்னைக்கு அவளை கொல்ல வேணாம். ஆனா மயூரி கோவத்தோட அவனை பார்த்து, நம்ம எந்த வேலைக்காக வந்திருக்கோமோ அதுல மட்டும் கவனமா இரு. அந்த நாகினியோட காதல் வழியில விழுந்துடாத. அப்ப சிவானி அர்ஜுன் தேடி வந்தா. அவ அவன்கிட்ட, அர்ஜுன், நீயும் அஞ்சலியும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படி. ஆனா எனக்கு என்னவோ திரும்ப திரும்ப உனக்கு ஏதோ பிரச்சனையோ ஆபத்தோன்னு தோணிக்கிட்டே இருக்கு. இல்ல சிவானி, நான் நல்லாதான் இருக்கேன். உன் முன்னாடிதான் கல்லு மாதிரி நிக்கிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு சிவானி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அப்போ அர்ஜுனா வந்திருக்கிற நாகேந்திரன் தன்னோட நாக உருவத்துக்கு மாறிடுறான். அதுக்கப்புறம் அவன் கௌஷிக்க தேடி போக ஆரம்பிச்சான். அர்ஜுன் உருவத்தை மாத்தினத சிவானி பாத்துக்கிட்டே இருந்தா. அவளும் அவனை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சா. கதை மேலும் தொடரும்.